ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது nanban.info. நண்பர்களே, நீங்கள் கட்டிட பணியாளர்கள் வேலை செய்திருப்பதை பார்த்திருப்பீர்கள். அவர்கள் முந்தைய தினம் கட்டிய சுவரில் சிறிது சிமெண்ட் கலவையை போட்டு அதன் மீது பொருத்தமான அளவுள்ள செங்கலை வைத்து சுவரை எழுப்பி கொண்டு போவர். ஒவ்வொரு நாளும் அவ்வாறே செய்து சிறிது சிறிதாக அந்த வீட்டை கட்டி முடிப்பர். ஒவ்வொரு சுவராக வைத்து அடித்தளமிட்டு மேல்தளமிட்டு தொடர்ந்து பல்வேறு நாட்கள் வேலை செய்து அந்த வீட்டை கட்டி முடிப்பர். அந்த வீட்டின் ஒவ்வொரு கட்டிட பணிக்கும் அந்த வேலைகள் ஒவ்வொரு செங்கல் வாயிலாகவே நடைபெறுகிறது. ஒரு நேரத்தில் ஒரு செங்கல் மட்டுமே வைக்கப்படுகிறது. அது ஏற்கனவே உள்ள செங்கற்களோடு இணைக்கப்படுகின்றது. பொருந்தாத செங்கற்கள் வைக்கப்படும் போது அது ஒட்டுவதில்லை. அதை ஒட்ட வைப்பதற்கு அந்த செங்கற்களை துண்டுகளாக உடைத்து அது பொருந்துகின்றவாறு அதனை மாற்றியமைத்து பிறகு அதனை இணைக்கின்றனர். ஒரு மாணவரின் கற்றல் பிரச்சனையை ஒரு ஆசிரியர் அணுகுவது போல ஒரு மருத்துவரோ ஒரு பொறியாளரோ அணுகிறது கிடையாது. அதே மாதிரி ஒரு பொறியாளர் எதிர்கொள்ளும் பிரச்சனையை அவர் அணுகுவது போல ஒரு ஆசிரியரால் அணுக முடியாது. இல்லை, ஒரு மருத்துவரோ பொறியாளரின் பிரச்சனையை அவரால் தீர்க்க முடியாது. ஒவ்வொருவருக்கும் தனித்தனி அனுபவம் உண்டு. அவர்கள் அந்த துறையில் பயிற்சியை பெறுகின்றனர். திறமை ஆகியவற்றிற்கேற்ப இந்த உலகில் உள்ள பொருட்களையும் செயல்களையும் அவர்கள் தங்கள் சொந்த கோணங்களில் பார்க்கின்றனர். இதுபோல வேறுபடுவதற்கு காரணம் அவர்கள் தங்கள் அறிவு திறமைகளுக்கு ஏற்ப அவர்கள் பெற்றிருக்கும் மன அமைப்பே காரணம். இந்த அமைப்பை தான் அறிவியலாளர் பியாஜே அவர்கள் ஸ்கீமா என்று கூறுகிறார். இந்த ஸ்கீமா என்ற வார்த்தையை நாம் எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால் ஸ்கீம் என்பது ஒரு குறிப்பிட்ட திட்டத்தையே குறிக்கும். அது அதற்கென ஒரு தனி வடிவம் பெற்றிருக்கும். அது சார்ந்த விஷயங்களை அதனோடு அது இணைத்து கொள்ளும். குழந்தைகளும் தங்கள் சூழ்நிலையை புரிந்து கொள்வதற்கு இந்த ஸ்கீமா போன்ற முறையையே பயன்படுத்துகின்றனர். எதிர்காலத்தில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்களை புரிந்து கொள்வதற்காக கடந்த கால அனுபவங்களில் அவர்கள் மனதில் இருக்கும் விஷயங்களை வைத்து எதிர்கால விஷயங்களை ஒற்றுமைப்படுத்தி புரிந்து கொள்கின்றனர். இந்த ஸ்கீமா முறை அறிதலின் அடிப்படை அழகாக இருக்கின்றது. அறிவு சார்ந்த வளர்ச்சிக்கு இது ஒரு அச்சுக்கட்டையாக இருக்கு. புதிதாக உருவாகும் ஒரு செய்தி ஏற்கனவே உருவாகியுள்ள ஒரு செய்தியோடு இணைந்து இது போன்று குழந்தைகள் ஒவ்வொரு விஷயத்திற்காகவும் ஒவ்வொரு ஸ்கீமாக்களை உருவாக்கி கொள்கின்றனர். எடுத்துக்காட்டாக விலங்குகள் என்று ஒரு ஸ்கீமா இருக்கும் அவர்களுக்குள். அப்பொழுது ஏற்கனவே ஒரு நாயை அவர்கள் பார்த்திருந்தால் அடுத்து ஒரு பூனையை பார்க்கும்போது அந்த பூனையை இந்த விலங்குகளுடைய ஸ்கீமாவில் சேர்த்து கொள்கின்றனர். இந்த பூனையை பார்த்த பிறகு அவர்கள் ஒரு பறவையை பார்க்கின்றார்கள் என்றால் அந்த பறவை என்பது இந்த விலங்குகளின் ஸ்கீமாவோடு பொருந்தாது. எனவே புதியதாக ஒரு ஸ்கீமாவை அவர்கள் உருவாக்கி கொண்டு அந்த புதிய செய்தியை உள்வாங்கிக் கொள்கின்றனர். குழந்தைகள் அவர்களின் அறிவு தொடக்கத்தில் இந்த புலன் இயக்க ஸ்கீமா பொருட்களை முன்னால் இருப்பதை சார்ந்துதான் இருக்கின்றார்கள். எடுத்துக்காட்டாக பால் குடித்தல், பார்த்தல், பிடுங்குதல் போன்றவற்றை அவர் ஸ்கீமாக்களாக ஏற்படுத்திக் கொள்கின்றனர். பால் குடிக்கும் ஒரு குழந்தை அந்த நிலையில் இருக்கும்போது அவரது கையில் எந்த பொருள் கிடைத்தாலும் அதை கடிப்பதையே வழக்கமாக கொண்டிருக்கிறார். அதற்கு பிறகு அனுபவத்தின் வாயிலாக வெளியுலகிற்கான குறியீடுகளை சிறிது சிறிதாக அந்த குழந்தை தன் மன அமைப்புக்குள் கொண்டு செல்கின்றான். அப்பொழுது இன்னும் சிக்கலான செயல்களை அந்த குழந்தையால் எளிதாக செய்ய முடிகிறது. இந்த ஸ்கீமாக்கள் என்பது ஒரு ஆக்டிவிட்டியாவோ இல்லைனா ஒரு சிம்பிளாவோ இல்லைனா மனதளவில் செய்யக்கூடிய ஒரு செயலாகவோ இருக்குது. கணக்கு போடுதல், கற்பனை செய்தல், சொற்களை உருவாக்குதல், பேசுதல், எண்கள் குறித்த விஷயங்கள் இதெல்லாம் குறியீடாகவும், அதே போன்று உண்ணுதல், ஆடை அணிதல் இதெல்லாம் ஒரு நடத்தையாகவும் இருக்கின்றது. காலப்போக்கில் குழந்தைகள் பெறக்கூடிய அனுபவங்கள் மூலம் இந்த ஸ்கீமாக்களை ஒன்றிணைத்து மற்றும் பகுத்து அதன் மூலம் புதிய சிக்கலான செயல்பாடுகளை செய்ய முற்படுகின்றனர். அதற்காக அந்த ஸ்கீமாக்களை மிகவும் பொருத்தமாக அவர்கள் தங்களுக்குள்ளே கட்டமைத்துக் கொள்கின்றனர். எடுத்துக்காட்டாக சில ஸ்கீமாக்களுக்குள் இடையே உள்ள வரிசைக்கிரமான தொடர்களை குழந்தைகள் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கின்றனர். அதாவது பூனையும் நாயும் விலங்கினத்தை சேர்ந்தவை என்று புரிந்து கொள்கின்றனர். உடன் இணைத்துக் கொள்ளுதலும் தன்மயமாக்கிக் கொள்ளுதலும். புதியதாக உள்வாங்கும் செய்திகள் முன்னதாக உருவாகியிருக்கும் ஒரு ஸ்கீமாவோடு பொருந்துகின்ற வரையில் அந்த ஸ்கீமாவில் மாற்றம் ஏற்படுவதில்லை. இந்த விதத்தில் எத்தனை புதிய செய்திகள் வந்தாலும் முன்னர் உள்ள அறிவோடு அல்லது அந்த ஸ்கீமாவோடு இந்த விஷயங்கள் இணைத்துக் கொள்ளப்படுகின்றன. இத்தகைய விஷயங்களை தான் உடன் இணைத்துக் கொள்ளுதல் என்கின்றோம். அதாவது ஏற்கனவே உள்ள ஸ்கீமாவில் புதிய செய்தியை இணைப்பது, இதுதான் உடன் இணைத்துக் கொள்ளுதல். ஆனால் புதியதாக வரும் செய்தி முன்னதாகவே ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீமாவோடு பொருந்தவில்லை. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் அந்த குழந்தைக்குள் ஒரு பிரச்சனை உருவாகிறது. ஒரு சிறிய
காலனிக்குள்ள ஒரு பெரிய காலை விடுற மாதிரி அந்த பிரச்சனை இருக்கும். அப்போது குழந்தைகள் முன்னதாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீமாவை மாற்றிக்கொண்டோ அல்லது ஒரு புதிய ஸ்கீமாவை உருவாக்கி கொண்டோ அந்த புதிய செய்திகளை உள்வாங்கிக் கொள்கின்றனர். இவ்வாறு அவர்கள் தங்களை தாங்களே மாற்றிக்கொள்ளும் நிலையைத்தான் தன்மயமாதல் என்று கூறுகின்றோம். இது ஏற்கனவே சொன்ன எடுத்துக்காட்டின்படி பால் குடிக்கும் குழந்தை பால் குடிக்கும் ஸ்கீமாவோடு தனக்கு கிடைத்ததெல்லாம் எடுத்து வாயில் வைத்துக் கொள்கின்றது. இது உடன் இணைத்துக் கொள்ளுதலாகும். அதே குழந்தை ஒரு வண்ணத்து பூச்சி பறப்பதை முதன் முதலில் பார்க்கும்போது அது தான் முன்னதாக பெற்றிருக்கும் பறவைகள் ஸ்கீமாவோடு இணைக்க முயற்சி செய்கின்றது. ஆனால் அது நடப்பதில்லை. காரணம், வண்ணத்து பூச்சிகளுக்கு இறகுகளும் இல்லை அலகுகளும் இல்லை. எனவே குழந்தை இப்போது இதை இரண்டு ஸ்கீமாக்களாக பிரித்து கொண்டு பறவைகள் ஸ்கீமாவில் மாற்றம் ஏற்படுவதில்லை. அதற்கு பதில் வண்ணத்து பூச்சி என்ற புதிய ஸ்கீமாவை உருவாக்கி கொள்கின்றது. எனினும் இந்த வண்ணத்து பூச்சி ஸ்கீமா பறவைகள் ஸ்கீமாவோடு ஒன்றிணைந்திருப்பதால் அந்த குழந்தை ஒரு புதிய ஸ்கீமாவை உருவாக்குவதில் எந்தவித கஷ்டமும் படுவதில்லை. இப்பொழுது அந்த குழந்தைக்கு தெரியும், வண்ணத்து பூச்சிகள் வேறு, பறவைகள் வேறு. இருவேறுபட்ட செயல்பாடுகள் மூலம் குழந்தை தான் பெறும் புதிய செய்தியை அந்த முந்தைய அறிவோடு கட்டமைத்துக் கொள்கின்றது. இந்த கட்டமைத்துக் கொள்ளும் முறையையே நாம் கற்றல் என்று கூறுகின்றோம். நான் முன்பே கூறியதைப் போல ஒவ்வொரு வீடும் எவ்வாறு ஒவ்வொரு செங்கற்கற்களால் வடிவமைக்கப்படுகின்றதோ அதுபோலவே குழந்தைகளின் அறிவுத்திறனும் ஒவ்வொரு ஸ்கீமாக்களால் வடிவமைக்கப்படுகின்றன. இப்பொழுது நாமும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். ஸ்கீமாக்கள் என்னும் ஒரு ஸ்கீமாவை நமது மனதில் நாம் சேர்த்து கொண்டுள்ளோம். இந்த ஸ்கீமா உங்களுக்கு வேறு ஏதேனும் ஒரு ஸ்கீமா போன்ற ஒரு விஷயங்கள் தெரியும் போது அதனோடு நீங்கள் இணைத்து கொள்ள முற்படுவீர்கள். அப்படி தெரியாத பட்சத்தில் இந்த ஸ்கீமா தனியாக இருக்கும். இது குறித்த கேள்விகள் எழும்போது இந்த ஸ்கீமா என்னும் ஒரு ஸ்கீமாவை நீங்கள் புரட்டி பார்ப்பீர்கள். இந்த ஸ்கீமாவை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கான நோக்கம் என்ன நண்பர்களே? நாம் செய்ய போகும் இந்த கற்பிக்கும் பணியில் இந்த ஸ்கீமாவின் பயன்பாடு மிக அதிக அளவில் உள்ளது. காரணம், குழந்தைகள் ஒரே ஸ்கீமாவில் பல விஷயங்களை சேர்த்து வைத்திருக்கும் போது அவர்கள் அதை எளிதாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்கின்றனர். ஆனால் ஒவ்வொரு ஸ்கீமாக்களாக புதிது புதிதாக அவர்கள் உருவாக்கும் போது நாளடைவில் இந்த ஸ்கீமாக்கள் அழிய தொடங்கும். அப்போது அந்த விஷயங்களை அவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுதலோ அல்லது திருப்புதல் செய்வதோ மிக கடினமான காரியமாகிவிடுகின்றது. எனவே நாம் அவர்களுக்கு கற்பிக்கும் போது புதிய விஷயங்களை அவர்கள் மனதில் ஏற்கனவே வைத்துள்ள ஸ்கீமாக்களோடு இணைக்கும் போது அந்த கற்றல் பணி மிக எளிமையாகின்றது, பயனுள்ளதாகவும் இருக்கின்றது. எடுத்துக்காட்டாக, ஒரு குழந்தைக்கு நீங்கள் புதிய பாடம் ஒன்றை கற்பிக்க முற்படும் போது அவர்கள் ஏற்கனவே கற்று வைத்துள்ள பாடத்தை பற்றி பேசிவிட்டு அந்த பாடத்திற்கும் இந்த பாடத்திற்கும் என்ன தொடர்பு உள்ளது என்று ஒரு உரையாடலை நடத்த வேண்டும். அப்பொழுது அந்த குழந்தை இந்த புதிய பாடத்தை ஏற்கனவே கற்றுள்ள ஒரு பாடத்தோடு தொடர்பு செய்து கொண்டு அந்த பாடம் குறித்த கற்றல் அந்த இடத்தில் மிகவும் எளிமையானதாகிவிடுகின்றது. அடுத்ததாக, ஒப்புமை செய்தல். குழந்தைகள் எப்பொழுதும் புதிய கருத்துக்களையும் கொள்கைகளையும் ஏற்கனவே அறிந்தவற்றோடு தொடர்பு படுத்தி ஒரு கூடுதல் சாதனமாகவே பெற்றுக்கொள்ள விரும்புகின்றனர். அப்போது தொடர்பு படுத்தி கொள்ளும் போது உள்வரும் இந்த புதிய கருத்துக்களை அவர்களால் எளிதில் மனதில் பதிய வைத்துக் கொள்ள முடிகின்றது. எடுத்துக்காட்டாக, ஒரு ரேடார் பற்றி நாம் குழந்தைகளுக்கு கற்பிக்க நினைத்தால் ஒரு பந்தை சுவற்றில் எரிந்தால் அது திரும்ப நம்மிடம் வருவதை போன்ற ஒரு எடுத்துக்காட்டாக அவர்களுக்கு சொல்லும் போது அவர்களால் அந்த ரேடார் குறித்த விளக்கத்தை மிக எளிதாக மனதில் பதிய வைத்துக் கொள்ள முடிகின்றது. ஒரு பொருள் எரியப்படும் போது குறுக்கே உள்ள பொருள் மீது தடைப்பட்டு அது மீண்டும் அந்த இடத்திற்கே வந்து விடுகின்றது என்ற ஒரு விஷயத்தையும் குழந்தைகள் புரிந்து கொள்கின்றனர். இவ்வாறே ஒப்புமைப்படுத்தி ஒரு புதிய செய்தியை நாம் முந்தைய செய்தியோடு ஒப்பிட்டு குழந்தைகளுக்கு சொல்லும் போது அவர்கள் எளிதில் அதை மனதில் உள்வாங்கிக் கொள்கின்றனர். அதை அவர்களால் மீண்டும் நினைவுபடுத்தி திருப்புதல் செய்து பார்க்க முடிகின்றது. ஆனால் நீங்கள் இவ்வாறு சொல்லும் போது இந்த இரண்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை குழந்தைகளுக்கு நன்கு புரிய வைக்க வேண்டும். அப்படி புரிய வைக்கவில்லை என்றால் குழந்தைகள் அவற்றை தவறாக புரிந்து கொண்டு தவறான முடிவுக்கு வந்துவிட நேரும். எனவே நாம் ஒப்புமை செய்யும் போது மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும். நாம் ஒப்பிட்டு காண்பிக்கும் இரண்டு விஷயங்களுக்குள்ள இடைவெளியையும் அவற்றிற்குள்ள வித்தியாசங்களையும் குழந்தைகளுக்கு நன்கு எடுத்து சொல்ல வேண்டும். அப்போது நாம் வித்தியாசங்களை எடுத்து சொன்னாலும் கூட குழந்தைகள் அவற்றை ஒரே ஸ்கீமாவிலே வைத்துக் கொள்கின்றனர். ஆனால் அவற்றை திருப்புதல் செய்யும் போது தனித்தனியே அவர்களால் அதை பார்க்க முடியும். எனவே ஆசிரியர்களாகிய நாம் இந்த ஸ்கீமா பற்றிய விவரங்களை நன்கு புரிந்து கொண்டு நமது குழந்தைகளுக்கு நல்ல முறையில் கற்பிக்கவும் அவர்களுக்கு அது பயனுள்ள வகையில் இருக்கவும் உறுதி செய்து கொள்ள வேண்டும். நண்பர்களே, அடுத்ததாக மொழியை கற்றல்.
ஒரு கற்றல் என்று சொல்லும்போது முதன் முதலில் நாம் நம் குழந்தைகளுக்கு கற்பிப்பது மொழியை குறித்த பாடங்களே ஆகும். இந்த மொழி கற்றல் குறித்த நடத்தையை வெளியிட்டவர் ஸ்கின்னர் ஆவார். குழந்தைகள் ஒரு விஷயத்தை பின்பற்றி செய்தல், அதே போன்று அந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் சொல்லி அவற்றை பலப்படுத்துதல், அது மட்டுமல்லாமல் ஆக்க நிலையறுத்துதல் போன்ற விஷயங்களால் இந்த மொழியை கற்கின்றனர். இவ்வாறு நாம் பேசுவதை குழந்தைகள் திரும்ப திரும்ப கேட்கும் போது அவற்றை அவர்கள் பின்பற்றி அவர்கள் ஏற்கனவே வைத்துள்ள அந்த தவறான உச்சரிப்புகளை மாற்றிக்கொண்டு ஒரு புதிய வடிவங்களை உருவாக்கி கொள்கின்றனர். பெற்றோர்களும் குழந்தைகளின் பேச்சுக்களை பலப்படுத்துதல் மூலம் சரியான உச்சரிப்பையும் பொருளையும் கற்றுக்கொள்ள குழந்தைகளுக்கு ஊக்கம் தருகின்றனர். குழந்தைகள் வளர வளர சரியான பொருளை பெற்றோர்கள் வலியுறுத்துகின்றனர். அதே போன்று இந்த பலப்படுத்துதல் என்பது குழந்தைகளுக்கு தண்ணீர் கொடுக்கும் போது அதற்கு முன்பாக நாம் தண்ணீர் என்று ஒரு வார்த்தையை உச்சரித்து அவர்களுக்கு கொடுக்கும் போது அந்த இடத்தில் பலப்படுத்துதல் நிகழ்கின்றது. எனவே இந்த முறையை நடத்தை முறை என்று நாம் கூறுகின்றோம். ஒரு காரியத்தை நடப்பிக்கும் போது அந்த மொழி கற்றலை நாம் குழந்தைகளுக்கு ஊக்கமாக கொடுக்கின்றோம். இதன் மூலம் குழந்தைகள் மொழியை எளிதில் புரிந்து கொள்கின்றனர். இயல்பு திறன் கொள்கை. கோம்ஸ்கி என்ற ஒரு மொழி அறிஞர் இந்த கொள்கையை வலியுறுத்துகிறார். அவர் என்ன சொல்றார்னா, ஒவ்வொரு விலங்கும் தான் பிறக்கும் போதே அவர்கள் செய்வதற்குரிய வேலைகளை தெரிந்தே பிறக்கின்றன. பறவைகள் எந்த காரணத்திற்காக பறக்க கற்றுக்கொள்கின்றதோ அதுபோலவேதான் மனிதர்களும் மொழியை பேச கற்றுக்கொள்கின்றனர் என்று அவர் கூறுகின்றார். காரணம் என்னவென்றால், குழந்தைகளிடம் இயற்கையாகவே மொழியை கற்கும் திறன் உள்ளது என்று கோம்ஸ்கி நம்புகிறார். ஏனெனில் ஒரு குழந்தை விரைவாகவும் சிரமமின்றியும் மொழியை கற்றுக்கொள்கின்றனர். ஒரு குழந்தை எந்த வயதில் மொழியை கற்றுக்கொள்கின்றதோ அதே வயதில் உலகில் உள்ள ஏனைய குழந்தைகளும் மொழியை கற்றுக்கொள்கின்றனர். இது எல்லா நாடுகளிலும் ஏறக்குறைய சமமாகவே இருக்கின்றது. எனவே குழந்தைகள் பல்வேறு கலாச்சார பின்னணியில் வளர்ந்தாலும் அவர்கள் அனைவரும் ஆரம்ப கால மொழித்திறன் வளர்ச்சியை ஒரே வயதில் பெறுகின்றனர். எனவே இந்த மொழியை கற்கும் திறன் என்பது ஒரு இயல்பான திறன் என கோம்ஸ்கி கூறுகின்றார். இதுதான் இயல்பு திறன் கொள்கை. அடுத்ததாக இடை வினையாற்றல் கொள்கை. சில உளவியலாளர்கள் மொழி வளர்ச்சிக்கு உயிரியல் கூறுகள் அவசியம் என்று நம்புகின்றனர். அதே நேரத்தில் அனுபவமும் தேவை என்றும் கூறுகின்றனர். இவர்கள் நான் முன்பு சொன்ன இயல்பு திறன் கொள்கையைப் போலவே மொழியை கற்க மனிதன் தன் பிறப்பு ரீதியாகவே தயாரிக்கப்பட்டிருக்கிறான் என்று கூறுகின்றனர். அதே சமயத்தில் இந்த மொழி தானாக வளர்கின்றது என்று அவர்கள் கூறுவதில்லை. அந்த மனிதர்களின் சூழ்நிலை அவசியமானது. வெளி உலகத்தினர், பெற்றோர் மற்றும் பிறருடன் பழகுதல் மொழி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கின்றது என்று இந்த இடைவினை ஆற்றல் கொள்கையை பறைசாற்றும் நபர்கள் கூறுகின்றனர். உடல் முதிர்ச்சி மொழித்திறன் வளர்ச்சிக்கு நேரடியாகவும் அறிதல் திறன் வளர்ச்சிக்கு மறைமுகமாகவும் உதவுகின்றது என எண்ணுகின்றனர். எனவே இந்த இடைவினையாற்றல் கொள்கை என்பது உயிரியல் ரீதியாகவும் சுற்றுப்புற சூழல் ரீதியாகவும் அனுபவம் ரீதியாகவும் குழந்தைகள் மொழி வளர்ச்சிக்கு தயாரிக்கப்படுகின்றனர் என்று கூறுகின்றனர். மொழி வளர்ச்சி பற்றி நாம் பார்த்த இந்த மூன்று கொள்கைகளுக்குள்ளும் எந்த ஒரு கொள்கையும் முக்கியமல்ல என்று நாம் ஒதுக்கிவிட முடியாது. இருப்பினும் நடத்தை கொள்கையில் நாம் கூறியதைப் போல பின்பற்றி செய்தல் மொழியை கற்க ஒரு இன்றியமையாத முறையாக உள்ளது. இந்த பின்பற்றி செய்தல் முறையை தான் நாம் பள்ளிகளில் பயன்படுத்துகின்றோம். இதனால்தான் குழந்தைகள் காதால் கேட்கும் மொழியின் அளவும் தரமும் அந்த குழந்தையின் அறிதல் திறன் செயல்பாடுகளுக்கு நேர் விகிதத்தில் இருப்பதாக ஹெஸ் மற்றும் ஷிப்மன் என்ற அறிஞர்கள் கூறுகின்றனர். நண்பர்களே, நாம் இன்று ஸ்கீமா மற்றும் மொழியை கற்றல் குறித்த விஷயங்களை அறிந்து கொண்டோம். நாளை மீண்டும் வேறொரு பாடப்பகுதியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் இனி வரும் எமது அனைத்து ஆடியோ பதிவுகளையும் வாட்ஸ்அப் மூலம் பெற www.nanban.info அதாவது nanban.info என்ற இணையதளத்திற்கு சென்று அங்கே டெட் பேப்பர் 1 மற்றும் டெட் பேப்பர் 2 என தனித்தனியே உள்ள லிங்க்குகள் மூலம் உங்களை இணைத்துக் கொள்ளலாம்.